என்னுடைய பெயர் டி கே குமார். இந்த தாம்பரம் தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கத்தின் பொருளாளர். வணக்கம். உலகம் அனைத்தும் வாழுகின்ற அனைத்து தேவேந்திரகுல வேளாளருக்கும் என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது இந்த சிறிய இந்த பொருளாளர் சம்பந்தமாக இந்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மெட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதன் முதலாக நமது சங்கம் எல்லா பணப்பரிவர்த்தனைகள்தான் முதல்ல இருக்குது. அந்த பணப்பரிவர்த்தனைகள் அனைத்துமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் பேங்கில் வந்து வர வைக்கிறோம். ஒவ்வொரு செலவும் வந்துட்டு ஈவன் இட்டீஸ் வந்து அதை காசாகவோ பொருளாகவோ கொடுக்கறதில் அவங்களுக்கும் செக்கு கொடுத்து தான் பண்ணுறோம். ஒவ்வொரு மாதத்தில் உள்ள ஒவ்வொரு வரவு செலவு கணக்குகளையும் இந்த டிகேஎன்எஸ் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் அப் டு 27/2/2022 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்துட்டு எல்லா விதமானதும் இருக்கும். உங்களுடைய யாராவது கொடுத்தாங்க, இது வரைக்கும் 780 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 750 பேருடைய அட்ரஸ் பர்டிகுலர்ஸு, அவங்களுடைய ஃபோன் நம்பரு, அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ மார்ச் 31 வரைக்கும் உள்ளதை வந்துட்டு இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் வந்து இதையும் பண்ணி முறையான வந்து மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய அந்த வருமான வரித்துறையில் பதிவு பெற்று இந்த வருஷத்துக்கு உண்டானதை அதை சப்மிட் பண்ணி 3வது வருஷமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி சங்கத்தினுடைய ஆவணங்கள் அனைத்தும் இப்போ இருக்கிற இந்த சங்கத்துடைய இடம் எந்த விதமான தனித்தப்பட்ட பெயருக்கோ ஒரு டெஸ்ட்டுக்கோ ஒரு தனிப்பட்ட முயற்சி யாருக்குமே கிடையாது. உலக மத்தியில் தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பட்டால பேர் அதுதான் இருக்கும். இல்லை இன்னார் பேர் இது தேவேந்திர நலச்சங்கம் அப்படின்னு இருக்கா, தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம். இந்த கட்டடம் கட்டக்கூடிய இந்த அப்ரூவல் கூடங்க தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம். இந்த மின் பயன்பாடு இது வரைக்கும் 4 சர்வீஸ் இந்த பேரில் இருக்குது, அது தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம்னு இருக்கும். பட்டா சிட்டா அடங்கல் எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த சங்கத்தின் பதிவு பெற்ற பெயர் கூட தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம். எந்த விதமான தனிநபருக்கோ தனி குடும்பத்துக்கோ இது வந்து பாத்தியப்பட்டது கிடையாது. உலகம் முழுவதும் வாழுகின்ற ஒட்டுமொத்த தேவேந்திரர்களுக்கும் ஒரு பாத்தியப்பட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் எல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு லிமிட்டெட் கம்பெனிக்கு உண்டான எல்லா இதுவும் இதை வச்சுருக்கோம். இன்கம் டாக்ஸ் பேன் கார்டு வச்சுருக்குறோம். இந்த நீங்கள் நிதி கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு 12A 18G அந்த ஒரு 2 இது மத்திய அரசின் கீழ் வருமான வரத்தில் அந்த ஒரு எக்ஸம்ஷன் வாங்கி வச்சுருவோம். 12A அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னே இப்போ இந்த இது 4 மாடி கட்டடம் கட்டின பிறகு வரக்கூடிய ஒரு சிறு தொகையோ பெருந்தொகையோ இருந்தாலும் அதில் வந்து 80% ஆஃப் தி அமௌண்ட் இது வந்து நம்ம சோசியல் வெல்ஃபேர்க்கோசரம் படிப்பாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், கல்வி கடன் இந்த மாதிரி வளர்ச்சி நம்ம சமூக வளர்ச்சியை நலன் கொண்டு இந்த செலவு அது பண்ணப்படும். மீது 20% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இதில் இன்னொன்று ஒன்று பிரம்மாண்டமான ஒரு இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 80G அண்டர் யூ செக்ஷன் 80G அப்படிங்கிற சொல்லக்கூடியது வந்துட்டு நீங்கள் கொடுக்குற இப்போ நீங்கள் ஒரு வருமான வரித்துறையில் வந்து வருமானத்துக்கு வரி செலுத்துவராக இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு 25,000 ரூபாய் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு 25,000 ரூபாய் அந்த இன்கம் டேக்ஸ் அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த பணத்தை எங்கள்கிட்ட செலுத்திட்டிங்கன்னா 12,500 50% அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஒரு சமுதாய கடமையாகவே நீங்கள் செய்யலாம். எங்களுடைய விருப்பம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, நாங்களும் வந்துட்டு இங்கே சென்னையிலே வந்து பிறந்து பாணன் பார்த்து கிடையாது, தென்கோடியில் இருந்து வந்தவங்க தான் இங்கே. அங்கே இருக்கிற கடைநிலையில் இருக்கிற ஒரு நம்மளுடைய தேவேந்திர சமுதாயம் வந்து ஒரு தலைநகரில் வந்து ஒரு பயன்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுமொத்த முயற்சியில் தான், கூட்டு முயற்சியில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கூட்டு முயற்சி எல்லாருடைய பங்களிப்புலையும் அன்பாலையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது மென்மேலும் வளரணும். அரசு ஊழியர்கள் தொழில் அதிபர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, இன்னும் வெளிக்காட்டிக்கிற முடியலை. அந்த அவர்களும் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இந்த கட்டடத்துடைய வளர்ச்சியை இதுவும் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை விட ஒரு நமக்கு சமுதாயத்து பணியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கும். நம்ம வந்து சென்னையில் தலைநகரில் இருக்கோம், கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அடித்தட்டு முயற்சி ஒரு ஏணியாக நாம் செயல்படலாம். அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் தான் இந்த கட்டடமும் கட்டட வளர்ச்சி நிர்வாகமும் இங்கே உள்ள நிர்வாகிகளும் இதுவரை ஒரு தனியாக ஒரு இதுக்குன்னு ஒரு இதை எடுத்துக்கிட்டு முழு மூச்சாகவே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த தரைத்தளமும் இந்த முதல் தளமும்
திறக்கிறது திறப்பிழவா காணுவதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சொல்கிறது எல்லாம் என்னென்னா, உலகம் இருக்கிற முழுக்கோ இருக்கிற அந்த தேவேந்திரகுல வேளாளர்களும் ஒட்டுமொத்த ஒரு பங்களிப்பு இந்த கட்டடத்தின் மேலே இருக்கணும். என்னுடைய எய்மோ இல்லை எங்களுடைய ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்கள், இது வந்து தலைநகரில் இருக்கிறதுனால அந்த காலத்தில் சொன்ன மாதிரி தமிழுக்கு ஒரு தமிழ் சங்கம் மதுரையில் இருந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு தலைமை இது வந்து சென்னைக்கு மாறினதால் ஒட்டுமொத்த உலக தேவேந்திரர்களுக்கு உண்டான ஒரு தலைமை செயலகமாக இது செயல்பட வேண்டும். ஒட்டுமொத்த தேவேந்திரர்களுக்கும் இருக்கிற ஒன்று நம்ம சொல்கிற 1.5 கோடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடி பேருக்கு இது ஒரு பங்கு இருக்கணும். நீங்கள் கொடுங்க, கொடுக்கணும்னு ஒன்று இது இல்லை. நீங்கள் ஒன்று இப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் 10,000 கொடுங்க, 5,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்கன்னு கேட்கல. ஒவ்வொரு தேவேந்திரர் 1.5 கோடி பேர் இருக்கிறோம், 1.5 கோடி பேர் வந்து இன்றைக்கி 100 ரூபாய் கொடுத்தா கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய். இந்த 15 கோடி ரூபாயை வச்சு நம்மளுடைய செயல்பாடு, கல்வி மேம்பாட்டு திட்டம், வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு, பயிற்சி எல்லாமே இதில் வந்து நம்ம செய்யலாம். நம்மளுக்குள்ளே வந்து ஒரு கூட்டு முயற்சி தேவை. தொழிலதிபர்கள் வந்து தாராளமாக நிதி செய்யலாம், அரசு ஊழியர்கள் தங்கள் ஐடியாவை சொல்லலாம், அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து நீங்கள் இதிலே இருந்தாலும் நல்ல ஆலோசனைகள் வழங்கலாம். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து எல்லாரும் தாராளமாக நிதி பங்களிப்பு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.